Hi guys, welcome back to channel. So, you can see the super release video. You can create the video. So, skip and skip. So, the video will put it in the channel. Like a tattoo. The more videos you can see Instagram message. I will edit it. Okay, wow. So, the video will like a subscribe. Marakama, panikong guys. In Angel Kudirkum. Okay guys, in the video edit panna nammalku eight machine appanum so ungitta irukra eight machine vandu paadna open mind killa plus sign koduthu nanis la project open pannite so neenga ena sanga edit panna nikkula just adhe neenga add pannite adukku thandha maari bookmark panni vechikonga so ippo vandu paadna eppadi edit panna quick ah short and sweet ah solliren so skip panna kadasi varaikum paarga ippo plus sign koduthu media koduthu so neenga ena pick edit panna nikkula just adhe select pannite mode sel poiittu light ah adjust pannikalam so next song endala irukko andalukku neenga assign panni vechikonga so ipo anda image click panniittu effect ku poiittu add effect la vandha paadha brill irukum just adu click panniittu glass and brill select panniittu sand saturate idu kuduthukom so idu value edhu change panna thevalla next adhe test la vandha paadha blending opacity irukum just adu click panniittu idu value or 55 illa enaka 50 vechukonga naan 55 vechukuren so okay இப்ப வந்து பார்த்தனா அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்த அப்ரிஷியேட் எக்ஸல் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ பார்த்தாலே தெரியும் இதில் நிறைய எஃபெக்ட்டு இருக்காது ஆல்மோஸ்ட் இருக்காது ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தா மட்டும்தான் அது என்ன எஃபெக்ட்டு எப்படி ஆட் பண்ணும் கரெக்டாக தெரியும் ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஓகேவா ஸோ இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு குரூப் இருக்கும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பாக்ஸ் ஐக்கனை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க அப்படியே பேக் வந்துடுங்க இப்போ நான் எடிட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டேன் பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ நான் சாங் எந்தளவுக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கணும் அந்தளவுக்கு நான் இதே கட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ இப்போ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் போய்க்கோங்க ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து ப்ளஸ் எடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கு என்ன ஆட் பண்ணிங்களோ அதே சேம் பிக்கு இங்கே ஆட் பண்ணிவிட்டு அந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு ஸோ அந்த லேயர் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி அசைன் பண்ணி விட்டுருக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மாட்ரஸில் போயிட்டு ஸோ அந்த பாஸ் ஐக்கானுக்கு அந்த பிக்கு நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ண நினைக்கலோ ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துருங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும் இப்போ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தோன்னா மேட் மாஸ்கின்னு இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் வேப் இருக்கும் ஜஸ்ட்டை கொடுத்து சாண்டை சட்டி கொடுத்துக்கோங்க இப்போ எண்டியை வந்து பார்த்தோன்னா கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதை எண்டுடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னாக்க ஒரு 53 வச்சுக்கோங்க ஓகே ஆங்கிளை வந்து பார்த்தோன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 90 டிகிரி வச்சுக்கோங்க ஃபெதர்னு இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 39 இல்லைன்னா 40 வச்சுக்கோங்க ஓகே இதில் வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தோன்னா 3 அட்ரஸ் இருக்கும் ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சாண்டசைட் கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா ஆங்கிள் இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5 டிகிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தினாக்கா ஃப்ரீகேஷன் இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு 0.3 வச்சுக்கோங்க ஓகே இப்போ மேக்னி இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு 10 வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஸோ இதேவே மேலே அந்த 3 பட்டனே கொடுத்துட்டு காப்பி எஃபெக்ட்னு கொடுத்துட்டு ஸோ இந்த 3 பட்டனே இருக்கா அட்ஜஸ்டாக கொடுத்துட்டு பேஸ்ட் எஃபெக்ட்னு கொடுத்துக்கோ இப்போ நாம் பேஸ்ட் பண்ணதே ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஆங்கிளுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 137 டிகிரி வச்சுக்கோங்க 137 ஓகே இப்போ வந்து பார்த்தோன்னாக்க ஃப்ரீ கேஷன் இருக்கா அட்ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு 0.5 வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோ ரெண்டு வேலையும் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும் ஸோ ஓகேவா நீங்கள் ப்ரீவியூ பார்த்த மாதிரி அந்த சேக் எஃபெக்ட் கிடச்சாச்சா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம டெஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டியதான் ஜஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்த ப்ரிஷ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இப்படி தான் லேயர் கொடுத்துருக்கலாம் ஜஸ்ட் இதில் இருக்கிற லேயர் நான் ஒன்றே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கிறேன் ஸோ அங்கே காப்பி பண்ணதே இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் இது எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நீங்கள் சாங்கு தகுந்த மாதிரி நீங்கள் லிரிக்ஸை வந்து பார்த்தோன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்ட் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்ட் ஸ்பின்னிங் இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க சாண்ட சரியாக கொடுத்துக்கோங்க இப்போ டெஸ்ட் ஸ்பின்னிங்கை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூவே ஒரு 10 வச்சுக்கலாம் ஸோ டெஸ்ட் ஸ்பேஸிங்னு இருக்கா ஜஸ்ட் இதே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 10 மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் ஓகே மறுபடியும் ஆட் எஃபெக்டில் டெஸ்ட்டு மறுபடியும் கொடுத்து இப்போ டெஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படியே கொடுத்துட்டு சாண்ட செட் இதை கொடுத்துக்கோங்க ஸோ ஓகே இப்போ நான் கொடுக்குற வேல்யூ மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும் டெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஆஃப் செட்னு இருக்கும் பாருங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ் இருக்கா
இதே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பாருங்கள் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கொடுக்குற வேல்யூ மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கா ஜஸ்ட்டுக்கு வந்துட்டு -400 வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் 0 இருக்கட்டும், தேர்டு 0 இருக்கட்டும், லாஸ்ட் இருக்காயா இப்போ +400 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கீ ஃப்ரேமுக்கும் நீங்கள் சென்டருக்கு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கிராஃபி சும்மா செட் பண்ணி விட்டு கொஞ்சம் ஸ்மூத் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஸோ அப்போ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லாஸ்ட் செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஈஸின்னு இருக்கா ஜஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க -100 ஈஸி அவுட்டுன்றதையும் +100 நீங்கள் வச்சுட்டு இந்த ஓவர் லேம்பே இருக்கா ஜஸ்ட் இதை ஃபுல்லாக 1000 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கீழே மூவ் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் இருக்கும், ஜஸ்ட்டாக ஸ்மூத்தாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது ஆஃப்ல இருக்கும் ஜஸ்ட் அதை ஆன் பண்ணி விட்டுருக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நீங்கள் ப்ரீவியூ பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் கிடச்சாச்சா. நெக்ஸ்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரில் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே மூணாவது ஆப்ஷன் டேரக்ஷன் ப்ளில் இருக்கும், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபைடு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும், ஜஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ முன்ன நாம் எங்கெங்கே கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்களோ ஸோ அதே சேம் இடத்துல நீங்கள் கீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ 0.8 வச்சுக்கோங்க. இப்போ செகண்டாக இருக்கா ஜஸ்ட் இதே 0 வச்சுக்கோங்க. ஸோ தேர்டு 0 இருக்கட்டும், ஸோ தேர்டாக இருக்கா ஜஸ்ட் இதையும் 0.8 வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ நீங்கள் ஆங்கிள் இருக்கா ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 90° சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நீங்கள் பிரிவு பார்த்த மாதிரி கிடைச்சாச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆட் எஃபெக்டில் 3 கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4th ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சாண்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ இது ஆங்கிள் இருக்கா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு 137° வச்சுக்கோங்க. ஓகே, கீழே மூவ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கஷ்யம் இருக்கும், ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 0.5 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு 10 வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்டில் போயிட்டு கலர் லைட்டு இருக்கும், ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு லாங் ஷேடோ இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு சாண்டிசர் இதை கொடுத்துக்கோங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு ஆல்ஃபாவில் இருக்கா ஜஸ்ட் இதை மட்டும் லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 35 வச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே நீங்கள் மேலே மூவ் பண்ணிங்கனாக்கா சைஸும் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதோடய சைஸை இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.015 வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகேவா, ஸோ அவ்வளோதான், நீங்கள் ப்ரீவியூ பார்த்த மாதிரி எடிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தினாக்கா ஜஸ்ட் அண்ட் டிஸ்டே கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஐக்கனை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் புக் மார்க் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் சாங்குக்கு தகுந்த மாதிரி லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கம்மியாச்சுன்னா நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணுறதும் அதே சேமே தான், ஸ்பீட் ஐக்கனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் எடிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு நான் கொடுத்த ப்ரீஷேட் எக்ஸ்எல் ஃபைலே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லேயர் இருக்கா ஜஸ்ட் இது அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே மூவ் பண்ணிங்கன்னா ஒரு 2 இருக்கும், அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே காப்பி பண்ணியது அந்த பாக்ஸை கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துக்கோம். இப்போ அந்த தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப்பு கீழே கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சாங் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு இந்த லாஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீட் அக்கௌண்ட் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் நார்மலாகவே நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, நீங்கள் ப்ரீவியூ பார்த்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் செகண்டாக ஒரு ப்ரீவியூ பார்த்தீங்களா, ஸோ அது எப்படின்னாக்கா ஜஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் பிக்கை நீங்கள் இடி ஆஃப் பண்ணிவிட்டு மேலே அந்த செட்டிங் இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷனை ஒயிட்டே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். இப்போ அந்த குரூப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு பாட் அண்ட் ஷேடோவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த கலர் ஆப்ஷனே நீங்கள் பிளாக்காக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு இந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்ன்றது கொடுத்து முன்ன ஒயிட் இருக்கும், இப்போ நீங்கள் பிளாக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா ஸோ நீங்கள் செகண்ட் ப்ரீவியூ நீங்கள் பார்த்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெண்டு ப்ரீவியூவும் எப்படி எடிட் பண்ணி பார்த்துட்டீங்களா. ஸோ அவ்வளோதான், ஸோ இந்த வீடியோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.